வாவ், இவனை பாறேன் 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறான்டா. ஏய், இவளை பாறேன் 500K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. ஒருவேளை நம்மளும் வீடியோ போட்டால் நம்மளும் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆயிடலாம் போல. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? போடுறேன் இன்ஸ்டாகிராமில் இல்லை, யூடியூப்பில் உங்களை பற்றி போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல எப்படிலாம் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற சில பல டிப்ஸை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரீசெண்டாக தான் ஒரு நியூஸ் பார்த்தேன், விராட் கோலி போடுற ஒரு ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கு, ஒவ்வொரு ப்ரொமோஷன் போஸ்ட்டுக்கும் 2 கோடி தராங்களாம்ல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, பேசாம நம்மளும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டா. 1 கோடி இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன வழி? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, திறமையை காட்டணும், அப்படி இல்லைன்னா திறந்து காட்டணும். ஹார்ட்டை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான் பேசுவேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நிறைய விஷயம் பண்ணணும், ஆனால் ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆகணும்னா சின்னதாக பண்ணாலே போதும், அது ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஓ மை காட், வாவ். கேர்ள்ஸ் ஃபேமஸ் ஆகிறதுக்கு தேவையான பொருட்கள், மேக்கப் அதிக அளவு, மாடர்ன் ட்ரெஸ் அதிக குறைந்த அளவு. அது கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வீடியோ பண்ணி என்ன கிழிச்சுன்ட்டு 4 பேர் கேட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான். இப்போ ஓரதா நிற்கிறதா தெரியலையே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியலடா சாமி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. எல்லா கேர்ள்ஸையும் அப்படி சொல்ல மாட்டேன், சில பேர் பாய்ஸை விட டேலண்டாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கேர்ள்ஸுக்கும் கொஞ்சம் லைக்கை போட்டு விடுங்களா. சித்த பயிலுவலா, நார பயிலுவலா, ஏம்பளை இப்படி பண்ணியதே கிறுக்கு மெண்டல் பயிலுவலா, பேதியில் போவானுங்களா. இப்போது பாய்ஸ் ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாமா நண்பர்களே? சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸ் டிக்டாக்கராக இருந்தால் உங்கள் ஆக்டிங் திறமையை இங்கே வந்து காட்டுங்க. அதாவது ஆக்ட் பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ஆக்ட் பண்ணுவீங்களே, அந்த ஆக்டை தான் சொன்னேன், புரியல. ஐ திங்க் I'm in love with you. எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண தெரியாது, இதுவும் முன்னப்பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் ஒரு சிங்கராகவோ இல்லைன்னா ஒரு டான்ஸராகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, கவலைப்படாதீங்க. 2 வாரத்துக்கு ஒரு சாங் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகும் எப்படியும், அதை நீங்கள் பாடியோ இல்லைன்னா ஆடியோ ஒரு வீடியோ போடுங்க, கண்டிப்பாக நீங்களும் ரீச் ஆவீங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்கள் ஓன் வாய்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கா? அதாவது நீங்கள் பேசினாலே காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கற்பனையில் சுற்றுவீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு சில பல டாபிக் இருக்குது பேசி போடுறதுக்கு, அது என்னென்ன டாபிக்னா, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேக் ஃப்ரெண்டு, ஃபைனலாக க்ளோஸான ஃப்ரெண்டு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதெல்லாம் பத்தி ஃபர்ஸ்ட் காமெடியா பேசி போடுங்க. யார் பாருங்க, அப்பப்போ இங்க பாக்குறேன், லவர்ஸ் தானே நீங்க? சிம்பிள், சப்போஸ் காமெடியா பேசி போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம், அதாவது எமோஷனலாக பேசி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம், தந்தானே நானே தானே நானே தானே நானே நீ ஆத்தாடி ஆத்தா, ஐ எப்படி பரிசத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாபி. இதெல்லாம் பண்ணி ரீச் ஆகல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ரோட்ல போற ஒரு பொண்ணை பிடிங்க வீடியோவுக்காக. அந்த பொண்ணு வெள்ளையா இருக்கணும், தொல்லையா இருக்க கூடாது, மாடர்னா இருக்கணும், மாடு மேய்க்கிற மாதிரி இருக்க கூடாது, சொன்னதெல்லாம் பண்ணணும், சொர்ணாக்கா மாதிரி பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட பொண்ணை வீடியோவில் காமிச்சு டூயேட் போடுங்க. வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க, இதுக்கு என்ன? கண்டிப்பான மாளுங்க கேப்ஷனை தான் தேடுவாங்க, என்னமோ அவன் அக்கா பொண்ணு கூட அடுத்த வீடியோ போட்ட மாதிரி, என்னது இவனை போறா இவன் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு வயிறறிஞ்சு செத்துருவானுங்க. இதெல்லாம் பண்ணாலே நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிப்ரிட்டி ஆயிடலாம், உங்களை தேடியும் பெய்டு கொலாபரேஷன், பெய்டு ஃபோட்டோஷூட், பெய்டு ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். அதுக்கப்புறம் நீங்களும் எல்லாம் 1 கோடி பார்த்து தெருக்கோடிக்கு போயிடாதீங்க, ஏன்னா ஓவர் ஃபேம் உடம்புக்காகாத நண்பர்களே.
இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சாலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனலையும் சொல்கிறாங்க. நான் சொல்லணும்னு அவசியம்லாம் நினைக்கிறேன். வரட்டுமா? சப்பா, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குல்ல என்னடா இவ்வளோ பேசி போட்டிருக்கேன், 10 லைக் தானா? ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது.